ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா, நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அடுப்பு ரொம்பவே மோசமான நிலமையில தாங்க இருக்கும். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, அரை மூடி எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். அடுத்ததான் சமையல் சோடா, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா மாவு தான் எடுத்திருக்கேன். நான் எப்போவும் அடிக்கடி அடுப்பை க்ளீன் பண்ணிடுவேங்க சமையல் முடித்ததுக்கப்புறம். ஆனால் ஒரு மூணு வாரமாக நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க சோடா மாவை எடுத்து அடுப்பில் எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்த சுற்றி தூவிக்கிறோம். இதுக்கு மேலே அந்த அரை முடி எலுமிச்சை பழத்தை எடுத்து பிழிஞ்சு விடுங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த பொருளுமே நம்ம உபயோகப்படுத்தாமல் வெறும் தண்ணியை மட்டும் தெளித்து க்ளீன் பண்ண முடியும். ஆனால் அப்படி செய்யும் பொழுது ரொம்ப அழுத்தி தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. எலுமிச்சை பழம் பிழிஞ்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து பாத்திரம் துலக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பருங்க. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வீட்டில் இருந்ததுன்னா எடுத்து லைட்டாக நீங்கள் மேலே தேய்க்கும் போதே அந்த அழுக்கெல்லாம் அழகாக வருது பாருங்கள். ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். ஒரு ஈரமான துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பை க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.